ப்ரோ எப்படி ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர் ஏத்துறது? எப்படி ஏத்துறது? ஒழுங்கா இருக்கிறது ஏற்கனவே அடிச்சு அடிச்சு அடிச்சுட்ட மறுபடியும் அது போயிடுச்சு என்ன பண்றது? மறுபடியும் முதல்ல இருந்தா ஓடு ஒரு கிலோ வச்சிருட்டுன்னு ஓட்டுடு. நீ மக்கள் கூட கனெக்ட்ல இருந்தா கூட பரவாயில்ல, நீ யார்ட்டையும் பேசவும் மாட்டேன் முன்னாமுச்சி. மக்கள் கூட ஜாலியாக கனெக்ட்ல இருக்கணும். நான்லாம் பாரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், பேசாத ஆளே இல்ல. பதில் சொல்லிட்டு இருக்கேன்டா இல்ல ப்ரோ இருந்தா நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னா. ப்ரோ நான் பப்ஜி பிளேயர் ப்ரோ, நான் பப்ஜி விளையாடுவேன் அப்படின்னு. பப்ஜியா அப்படின்னா? அப்படின்னாவா? யோ நீ யாருன்னே தெரியாம என்கிட்ட பேச வந்துருக்கா? நல்லா வருவேன், நீ என் கூட பேசல ப்ரோ. எல்லாரு கூடயும் ப்ரோ 260,000 ப்ரோ எல்லாரு கூடயும்லாம் வாய்ப்பு இல்லை தலை. ஒரு நாளைக்கு ஒரு 30 பேர் 40 பேர் மிஞ்சி போனா அவள் தான். அதுலயும் ஹாப்பி பர்த்டேனா பாட்டு பாடி அனுப்பிச்சு விட்ருவேன் ஹாப்பி பர்த்டே போய் அப்படின்னு. மோஸ்ட்லி ஹாப்பி பர்த்டே தான் விஷ் பண்ணது அதிகம். ஹாப்பி பர்த்டேனா பாட்டு படி ஃபர்ஸ்ட்லாம் அனுப்பிச்சு விட்ருவேன், ஹாப்பி பர்த்டே ப்ரோ ராக் அப்படியே வளர ஈவிலே கா. அதில் நான் பார்த்துட்டேன் ஒட்டி இன்ஸ்டாகிராமில் எனக்கு இருக்க ஃபாலோவர்ஸில் முக்கால்வாசி பேர் இது கிடையாது, பப்ஜி கிடையாது, எல்லாம் ஆன்டி சினிமா செலிபிரிட்டி அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு பப்ஜினாவே என்னன்னே தெரியல, சும்மா என்னச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வந்து என்ன ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கில் ஃபீஸ் கேட்டாங்கன்னா கட்டி விட்ருவேன். அவள் தான் கடலை போடுறது ப்ரோ, கடலெல்லாம் ஒன்லி பொண்ணு கட்டு போட்டு தான். அந்த உமே கொல குமே கொலா அது என்ன இது? ஆமா அது அது ட்ரை பண்ணு. அது ஆப்போசிட்ல எவனா வருவாங்க? அப்படியா? இந்தியால இருக்காங்களா? பேஸ் கேம் போடணும். இந்தியால இருக்கு. ஆமா ஆமா எல்லாமே இருப்பாங்க. என்னடா இது பண்றது இல்ல அப்படின்னா, என்னடா இதை சிகரெட் பிடிக்கிற மாதிரி கேக்குறியா?